கல்யாணம் முடிச்ச பிறகு போடுவாங்க. முந்தில மூணு இலை ஒன்னா இசிப்ப,
கவலையப்படாதே, உனக்காக ஆண்டாளை கழிச்சு பத்து கேளுங்கம்மா. அடி பாரி, உன்னையே நம்பி எப்ப பார்த்தாலும் கலா கலா என்று நம்பி கொண்டிருக்கிறேன். துரோகம் செய்தாட்டு படை தளபதி, உன்னோடு கால முழுவதும் நான் உன்னோடு இருந்தா எந்த நேரமும் மாந்தியம் ஆடி மட்டும்தான் பிடிக்கணும். ஆனா அவர் யார்? இன்று இளவரசர், பருங்கால மன்னரும். அவர் நான் திருவண்ணாமலை பருங்கால மகாராணி. இந்த நாடு இன்பத்து வரப்போகுது, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அஞ்சோ பத்து போற எடுத்து போயிட்டு போயிட்டு போகுதுதான். அஞ்சோ பத்து நீ எனக்கு பாருயா, அடி பாவிக்கலாம். எப்பொழுது என்னை விட்டு விட்டு நீ அடுத்தவனை பார்த்தாயோ, எனக்கு துரோகம் செய்தாயோ, இனி முதற் கொண்டு இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. உன்னுடைய வார்த்தையை கட்டி நல்லவளாக இருந்தான் தைவந்தவளாக மாறி ஆசைப்பட்டு நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் நான் செய்தேன். ஆனால் விளை விதைத்தவன் விளை அறுத்துதான் ஆக வேண்டும் என்று உரைத்தார்கள். இந்த சாவி உன்னுடைய வார்த்தையை கேட்டு விளைவித்து அதற்கான அறுவடை நான் நீ சாட்டையாகவும் போயிட்டு போட்டாதான் சுத்தி அதற்கான பரிசு நீ கொடுத்து விட்டார். இருந்தால் நான் சாகும் தருவாயில் இருக்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு முத்தத்தை ஒரே ஒரு முத்தம். சரி, இவ்வளவு நல்லா என் கூட இருந்துட்டேன் உனக்காக முத்தம். பாண்டியா, பூங்குழலி நான் தொட்டி தாலி கட்டுவேன் தவிர அன்று முதல் இன்று வரை இவள் மீது என் விரல் கூட பட்டதே கிடையாது. பாண்டியா, இவள் ஒரு உத்தரவு, இவள் ஒரு பத்தினி, இவர் ஒரு கலங்காத காவியம். திருமணம் செய்து கொண்டு இருவரும் சந்தோஷமாக இருங்கள். என்னவா, அது மட்டும் கிடையாது, நான் இறந்த பிறகு என் கண்ணை எடுத்து பாண்டியனுக்கு பொருத்தி வேண்டும். ஏனென்றால் இவன் பார்வை போவதற்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன். அதனால் நான் தான் பார்த்து ரசிக்கவில்லை. என் இரு கண்களாவது பார்த்து ரசிக்கட்டும். என் இரு கண்களாவது பார்த்து ரசிக்கட்டும். என் இரு கண்களாவது பார்த்து ரசிக்கட்டும். அண்ணா, இதெல்லாம் அந்த
சென்று காந்தி யாத்திரைக்கு செல்வதாக பிரார்த்தனை. நாங்கள் இருவர் காந்தி யாத்திரைக்கு செல்கின்றோம். நீங்கள் இருவரும் சந்தோஷமா ஆடி பாடிட்டு வாங்க.